சேனல் டபுள் டமாக்கா இன்னைக்கு மம்மி டாடியோட ஆனிவர்சரி விலாக் பார்க்க போறாங்க எல்லாரும் அப்படிதானே ஹேடன் எஸ் அப்படின்னு ஒரு ஹாப்பி விலாக் எடுக்கலாம் அப்படின்னு ஆசை தான் பர்த்டே விலாகையும் நல்லா எடுத்திருந்தேன் பட் ஆனிவர்சரியோட நான் பயங்கர லோ ஆயிட்டேன் என்னன்னே தெரியல நான் வந்து நார்மலாகவே கொஞ்சம் எந்த அளவுக்கு எனர்ஜி பேசணும் அதே ஆப்போசிட் அளவுக்கு நான் வந்து டக்குன்னு அப்செட் ஆகிற பர்சன் ஸோ எனக்கு வந்து ஆனிவர்சரிக்கு என்னோட ஹஸ்பண்ட் இல்லாதது வந்து ஒரு பெரிய இதாகவே இருந்தது ஸோ வந்து ஆனிவர்சரியை நம்ம செலப்ரேட் பண்ணலை ஆனிவர்சரிக்கு சாரி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் பட் நான் செலப்ரேட் பண்ணலாம் அன்றைக்கி நான் விலாகும் எடுக்கல நான் அன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருந்தேன் எப்போவுமே நம்ம விலாகை பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் நம்ம சேனலோட ஒரே டார்கெட் என்னம்மா யாரும் சர்க்கஸை பார்க்கணும் பப்மா வரணுமா பப்மா ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா நீ சர்க்கஸ் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க இந்த ஹேர்னு சைக்கிள் ஓட்டி பழகிட்டு இவன் பண்ற அள்ளி சாட்டியம் இருக்குத ம் சைக்கிள் ஓட்டுறீங்களா பப்மா எல்லாரும் பார்ப்பாங்க ஆ ஹேர்னுக்கு சைக்கிள் ஓட்டி தெரியுமா தெரியாதான்னு எல்லாரும் சொல்லுங்க ஆ ஓகே ஹேர்ன் சர்க்கஸ் காமிங்க என்ன சர்க்கஸ் உங்களுக்கு தெரியும் என்ன சர்க்கஸ் தெரியும் ஹேர்னுக்கு கை விட்டுட்டு இப்படி ஸ்டடி பண்ணி நிற்பீங்க வேற வேற என்ன பண்ணுவீங்க ஓ மை காட் இதெல்லாம் எங்க பார்த்து பழகுனீங்க அப்படியா ஆ சரி 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 ஒரு அண்ணன் அப்படி ஓட்டுவாங்களாம் குழந்தை எப்பவுமே அப்படிதான் யாரை பார்த்து வேணாலும் பழகுவாங்க ஸோ நல்ல விஷயத்த நம்ம அப்படியா இப்படி பழகுனது நீங்க அது மட்டும் அவங்கள பார்த்து பழகுனீங்களோ ஓகே சூப்பர் ஹேடன் எப்படி சைக்கிள் ஓட்டுறான்னு எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க சரியா கமெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா சைக்கிளிங் பிடிச்சிருக்கா ம் சைக்கிள் வாங்கினதை இப்போ நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு நல்லா சைக்கிள் ஓட்டி பழகியாச்சு அப்படி தானே ஹேடன் நல்லா பழகியாச்சுலா ஆமாம் எங்கள் செடியெலாம் வளர ஆரம்பிச்சாச்சு இது எங்களோட ஆனியன் இது எங்களோட டொமேட்டோ அது எங்களோட புதினா புதினால அந்த கிரீன் லீஃப் வர ஆரம்பிக்குது தண்டுலாம் கிரீனாக இருக்கு இந்த கொத்தமல்லி தான் என்ன பண்ணனே தெரியல கொஞ்ச நாள் பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பார்க்கணும் இல்லைன்னா மண் எடுத்துட்டு வேற கொத்தமல்லி போட்டு பார்க்கணும் அப்படிதானே ஹெடன் இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் கார்டன் அப்டேட்டு இதில் ஏதோ ஒரு கொடி செடி வளருது இது என்ன செடின்னு தெரில இல்லை லைட்டாக வத்தல் போட்டு வச்சுருக்காங்க பார்ப்போம் ஹெடனோட ஆனியன் தான் வேகமாக வளருது அப்படி தானே ஹெடன் எஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெந்தயம் தான் வளர்க்கணும் ஈஸியாக வளருது இது இன்னும் 1 வீக்கில் வெந்தயம் வந்து நல்லா வளர்ந்துருமா உள்ள எட்டி போய் பார்க்க வேண்டாம் தள்ளி நின்று பார்த்தாலே தெரியும் வேறு லெவலில் வளருது அப்புறம் இந்த புதினா வச்சோம்லாம் அன்றைக்கி நம்ம பர்த்டேக்கு நம்ம பிரியாணிக்கு வாங்கின புதினாவை தான் வச்சுருக்கோம் அது வந்து அப்படியே நல்லா தளிர் விட்டு வருது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் குட்டி இலை வந்துட்டு அதனால புதினாவும் அப்படி தான் புதினா இந்த வெந்தயம் கொத்தமல்லியும் நல்லா வளருமா பட் கொத்தமல்லி அடுத்த தடவை ட்ரை பண்ணி வைக்கணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய ஃபோட்டோ காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதில் வந்து இது வந்து எங்களோட மேரேஜோட ஹனிமூனில் மூணாரில் உள்ள டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு அழகிய பெண் இருக்கா இதுவும் எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டியிருந்தது இது வந்து என்னோட மேரேஜுக்கு முன்னாடி ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி என்னமோ என்னோட எனக்கு கான்வர்சேஷன் இருந்தது பிஎஸ்சிக்குள்ளது அது இது வந்து ஒவ்வொரு மேரேஜுக்கு அப்புறம் போனது இது ஒவ்வொரு இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு போன அவுட்டிங் ட்ரிப் நினைக்கேன் இது வந்து என்னோடய பர்த்டேக்கு மேரேஜுக்கு முன்னாடி வந்த பர்த்டேக்கு எடுத்த ஃபோட்டோ என்னோடய பர்த்டேக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க அப்போ எடுத்த ஃபோட்டோ இது பாம்பேயில் எடுத்த ஃபோட்டோ இது வேளாங்கண்ணியில் எடுத்த ஃபோட்டோ வேறு இது கேட் ஆஃப் இந்தியா மும்பை இது சென்னை அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் இது அஞ்சப்பர் ஹோட்டல் நினைக்கேன் இது ஷிஜோ இது எங்கள் செல்லுக்குட்டி ஷினோல் அக்கா அத்தை எப்படி அக்கா இருந்திருக்கா பார்த்துக்கோங்க அக்கா எப்படி சேஞ்ச் ஆகிட்டா இப்போ நான் எப்படி சேஞ்ச் ஆகிட்டேன்னு பாருங்கள் உல்ட்டாவாக ஆகிட்டோம் அப்படியே இதுவும் ஃபீனிக்ஸ் மாலுன்னு நினைக்கிறேன் இது வந்து ட்ரெயினு சென்னையிலேருந்து ஊருக்கு வர்றப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி இது வந்து போட்டிங் இதுவும் மூணாரில் ஒரு போட்டிங் ஒரு 1 ஹவர் கிட்ட போட்டிங் இருக்கும் இது வந்து இந்த போட் ஹவுஸ் உண்டுல அதில் உள்ள ஃபோட்டோஸ்
இதெல்லாம் பத்தி டீடைல் பண்ணா சொல்லுங்க கீழ தனியா மொத்தமா போடலாம் இது நம்ம மூணார் போனது எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோ இதுல ஸ்னேஹாவே ஒரு போட் டிரைவ் பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டா இது ஏதோ ஃபன்ஸ் இது மாதிரி இருக்கும் ஏதோ இது மொத்தமா ஒரு ஃபுல் டே அங்க இருந்து என்ஜாய் பண்ற மாதிரி நல்லா இருந்தது இங்க ஜிப் ரோப் அப்படி நிறைய இருந்தது இது எல்லாமே மூணார் கிளிக் தான் ஒவ்வொன்னு மூணார் கிளிக் இது எல்லாமே அங்க நல்லா இது பண்ணனால அந்த போட்டோஸா இருக்கு எஸ் இது கன்னியாகுமரி இது கன்னியாகுமரி இது ஒவ்வரி இது மாமியார் கொழுந்தனார் இது ஒவ்வரி இது ஒவ்வரி இது கன்னியாகுமரி திருவள்ளுவர்ஸ்ல இருக்குல்ல அது இதெல்லாம் எங்க போட்டோஸ் எங்க ஆல்பம்னால நாங்களே தான் இருக்கோம் இதெல்லாம் பைக்ல போகும்போது எடுத்தது இதுவும் கன்னியாகுமரி இது விவேகானந்தர் மண்டபம் இது எல்லாமே அதோட ரிலேட்டட் இப்போ நம்ம கொயட்டுக்கு வந்தாச்சு இதெல்லாம் இந்தியாவில் எடுத்த ஃபோட்டோ இதான் நான் கொயட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு டே எடுத்த ஃபோட்டோ அதுக்கப்புறம் இது எல்லாமே கொயட்டில் நாங்கள் வெளியே போனப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மெமரி உண்டு அதனால எல்லாமே வச்சுருக்கோம் இதெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொயட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது குவைட்டை நான் மிஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு கிறிஸ்மஸ்க்கு எடுத்த ஃபோட்டோ குவைட்டில் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் இது வந்து விஜய் படம் பைரவா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனோம் விஜய் படம்னால ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போனோம் அந்த ஃபோட்டோ இது எல்லாமே குவைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாமே நம்மளுக்கு ஹோட்டல் அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி இதெல்லாம் ஹெட் அண்ட் ஸ்டொமக்கில் இருந்தான் இதிலலாம் ஹெட் அண்ட் ஸ்டொமக்கில் இருப்பான் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் போயிட்டு போனாலே ஒரு கலர் வருது பாருங்க எந்த எடிட்டிங்குமே பண்ணல அப்படி நேச்சுரல் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லேயே நல்ல கலராக இருக்கும் அதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் காஞ்சி கருவாடாக இருப்பேன் இது வந்து ஹேடனோட ஃபஸ்ட்டு டே இனிமேல் ஹேடன் இருக்கிற ஃபோட்டோஸ் கொஞ்சம் வரும் இது ஒரு லவ்வர்ஸ் டேக்கு நினைக்கிறேன் ரிங் என்னமோ ப்ரெசென்ட் பண்ணாங்க என்னோடய ஹஸ்பண்ட் அந்த ஃபோட்டோ இதுவும் எங்களோட ஒரு ஆனிவர்சரி ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன் இது என்னோடய ஹஸ்பண்ட் தனியாக பின்னாடி இருக்க கார் எல்லாமே செம பிராண்டட் காரு அதனால அது கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது நானும் அவங்களும் இது வரைக்கும் உள்ளதுதான் நாங்கள் பிரிண்ட் அவுட் இது பண்ணியிருக்கோம் நல்லா இதுலலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்பெல்லாம் ஹேடன் ஒரு 7 மந்த்ஸ் என்னோடய ஸ்டொமக்கில் இருந்தான் இது 7 மந்த் இதெல்லாம் 9 மந்த்தில் எடுத்த ஃபோட்டோஸ் ஸோ நாங்களே அப்படியே எடுத்துகிட்டே இருப்போம் இதான் லாஸ்ட்டு ஒரு டெலிவரிக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த ஃபோட்டோ டெலிவரிக்கு 1 டே முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இன்னும் எல்லாத்துலேயும் ஹேடன் சார் வந்துடுவாங்க இது ஹேடன் சார் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன் ஹேடன் இது எல்லாமே ஹேடனோட ஃபோட்டோஸ் இது ஹெடனோட 1 மந்தில் ஹெடனை கூட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ளைட்டில் வந்தேன் நானும் அம்மா ஹெடன் 3 பேர் ஃப்ளைட்டில் வந்தோம் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது சூப்பர் சூப்பரான ட்ராவலில் இருந்தது ஹெடன் எந்த பிரச்சனையுமே பண்ணாமல் வந்தது இது ஹெடனோட பாஸ்போர்ட்டுக்காக 5 நாளில் ஹெடன் பிறந்து ஒரு 5 டேஸில் எடுத்த ஃபோட்டோ எங்களோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ இது ஒரு தடவை ஊருக்கு இல்லை மணல் மாதா கோயில் நினைக்கிறேன் மணப்பாடை அப்படி ஏதோ ஒரு கோயிலில் நான் அக்கா எல்லோரும் போயிருந்தோம் அந்த இது இப்போ வந்து அவங்க அப்பா கிடையாது நான் ஹெடன் டெலிவரியோடு வந்திருந்தேன்னா அப்போ ஒரு 5 மாதம் இருந்தேன் அப்போ எடுத்தது இது அவங்க அப்பா வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ ஹெடன் டேடி வந்து அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ என்னோடய கொழுந்தனார் இதெல்லாம் நம்ம ஹெடன் தான் வருவான் க்யூட்டாக இருப்பான் ஹெடன் க்யூட்டி பை இதெல்லாம் நாங்கள் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் அப்போ இந்தியாவில் இருந்தோமோ அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் இது என்னோட பேப்டிசத்தோடு எடுத்த ஃபோட்டோ இது என்னோடய கான்வர்சேஷன் ஃபோட்டோ இதுவும் அந்த மூணாரில் எடுத்த ஃபோட்டோ அவ்வளோதான் ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருந்தேன் செமையாக இருக்குல்ல எல்லா ஃபோட்டோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி க்யூட் க்யூட் மூமெண்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஆசையாக இருந்தது ஷேர் பண்ணியாச்சு பாருங்களேன் எப்படி பிரைட்டாக இருக்கேன் இப்போ தான் நான் ப்ரெக்னென்ட் தான் ஒரு 2 நாளில் எடுத்த ஃபோட்டோ இது ப்ரெக்னென்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம்ல
அந்த டைம்ல எடுத்த போட்டோ இது மேல பாத்துப்பீங்க फ्रेंड्स என்னோட ஆக்டிவிட்டியை பாத்துப்பீங்க என்னதான் சைக்கிள் படிக்க வச்சாலும் நம்ம சைக்கிள்லாம் பழக வச்சி வெளிய விளையாட வச்சாலும் என்ன படிக்க வைக்க முடியது இருக்கு ஒரு 2 டேஸ் படிக்க வைக்கல நான் சொன்னேல ஆனிவர்சரி முடிஞ்சு 2 நாளுக்கு மேல தான் இந்த vlog எடுக்க ரெண்டு நாளா ஒரே ஃபீலிங்ல இருந்தேன் நிறைய என்ஆர்ஐ ஹஸ்பண்டோட வைஃப்க்குலாம் ஒரு பிரே கிரேட் சல்யூட் நீங்கலாம் எப்படி உங்க ஹஸ்பண்ட் இல்லாம அதாவது அவங்க அங்க உங்களோட கண்டிப்பா தெரியும் ஃபேமிலி சிச்சுவேஷன் மணி ப்ராப்ளம் அப்புறம் நம்ம எல்லாரும் அவங்க வைஃப் வந்து கூட்டிட்டு போக முடியாது அப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இங்க ஒரு தனி உமனாவே குழந்தை எல்லாத்தையும் அவங்களே ஃபேஸ் பண்ணிட்டு என்னோட அம்மாவே நான் பாத்திருக்கேன் எங்க அப்பா ஃபாமில தான் இருந்திருக்காங்க அம்மா தான் எங்க மூணு பேரும் இது பண்ணுவாங்க எந்த டிசிஷனால அம்மா தான் எடுப்பாங்க இருந்தாலும் அதெல்லாம் பாக்கும்போது எப்படி நீங்கலாம் கேரி பண்றீங்க உங்களோட குழந்தைகளை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போறீங்க குட்டீஸையும் கரெக்டா பாக்குறீங்க வீட்டு வேலையும் பாக்குறீங்க அதெல்லாம் பெரிய சல்யூட் உங்களுக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் சில நேரம் இல்லாத போது ரொம்ப அப்படி ஃபீல் டவுனாக மாறிடுது ரொம்ப வருஷம் அவங்க கூட சேர்ந்து இருந்தனால கூட இருக்கலாம் நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்லலாம் கிளம்பிட்டேன் அவங்க கூடவே அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு லாங் கேப் வந்திருக்கா ஒரு ஹேட் அண்ட் டெலிவரியோட ஒரு 6 மந்த் வந்திருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நானும் அவங்களும் அப்படி லாங் கேப்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டிசம்பரில் ஒரு தடவை இந்தியா வந்தேன் அப்போ வந்து ஒரு 10 டேஸ் இருந்தேன் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஒரு 7-8 மாதம் ஆயிட்டு அப்படிங்கும்போது நான் வந்து 8 மாதம் ஆக போகுது ரொம்ப லாங் கேப் ஆகும்போது ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ ஆனிவர்சரியோட அது எக்ஸ்ட்ரா டபுள் ஆயிடுச்சு அதே மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா கொரோனானால ஹஸ்பண்டை பார்க்க முடியல அப்படின்ட்டு இங்கேருந்து இந்தியாவிலேருந்து அட்லாஸ்ட் என்னோட ஒரே இது வந்து இந்தியாவிலேருந்து ஃப்ளைட்டே இல்லை ஃப்ளைட் இல்லாமல் நம்ம மட்டும் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி மனசு தத்திக்கிடுதுவே சில பேர் குட்டி குழந்தை பிறந்த போது பார்த்தவங்க குழந்தை பிறந்ததை கூட பார்க்காதவங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க ஊரில் அவங்க ஒய்ஃப் வச்சுட்டு அப்படிலாம் கூட நான் நிறைய பேர் ஸ்டோரி கேட்டிருக்கேன் குழந்தை பிறந்து 3 வருஷம் கழித்து பார்க்குறது கடவுள் நம்ம வந்து தேங்க்யூ தான் சொல்லணும் கடவுளுக்கு நம்மளாம் இந்த நிலைமைக்கு வச்சுருக்குது ஸோ நான் ஹேடன் படிப்பை பற்றி பேச வந்து இப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன் ஃபீலிங்கில் இருக்கேங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் பிளேடு போடுறேன்னா ஓகே ஓகே ஓ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து அவங்களுக்குலாம் ஸ்பெஷலாக அவங்கள மென்ஷன் பண்ணுறேன் பட் யாராவது நிறைய பேர் ஏதாவது ஒரு இது அங்கே வந்து எல்லாமே இருக்கும் இருந்தாலும் நம்ம போய் தனியாக குட்டீஸை பார்த்துக்கிடுவோமா அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா நம்ம பிள்ளைங்களுக்கு செட் ஆகுமான்னு சில பேர் வந்து போகாமல் மாமியார் வீட்லேயோ அம்மா வீட்லேயோ இருக்கீங்க அப்படிலாம் இருந்துடாதுங்க ஹஸ்பண்ட் கூட போக சான்ஸ் கிடச்சின்னா முதல் ஆளாக கிளம்பி ஓடி போயிருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் லைஃப் வந்து நல்லா ஜாலியாக கொஞ்சம் ஸ்மூத்தாக ஹாப்பினஸ்ஸாக போகும் ஒரு ஃபுல்ஃபில்லாக போகும் ஒரு பயம் இல்லாமல் ஒரு ரொம்ப செக்யூர்டு லைஃபாக இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் ரொம்ப பிளேடு போட்டேனும் நோ 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 ஹேரன் என்ன படிச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் மொத்தம் ஹேரனுக்கு ஒரு 3 நோட் இருக்குது இது வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்குள்ள நோட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 20 பார்த்தீங்களா நான் 2-3 நாள் கழிச்சு எடுக்கேனேலாம் அதனால் சி வர எழுதியிருக்கான் அதுக்கப்புறம் ஒரு நம்பர்ஸ் நோட்டு தமிழ் என்ன சொல்லிக் கொடுக்கல தமிழ் அடுத்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த பாருங்க இது 10 நம்பர்ஸ்லாம் எழுதுவோம் ஹைட எல்லா நம்பர்ஸும் 10 வரை உள்ள நம்பர்ஸ் ஓரளவு எழுதிட்டு இருக்கான் எல்லா நம்பர்ஸும் ஓரளவு இப்படி எழுத கொடுக்குறது இதுதான் ஹெடனோட நம்பர்ஸ் நோட்டு அடுத்த நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க ஹெடனோட கேபிட்டல் லெட்டர் நோட்டு அங்கங்கே எழுதாமையும் வச்சுருப்பான் அங்கங்கே எழுதியும் வச்சுருப்பான் ஓரளவு எல்லா லெட்டர்ஸ்க்கும் இப்போ லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு தெரியும் அதை வச்சு அப்படியே அவனை எழுத வச்சிட்ருக்கோம் பெண்ணை வச்சு சில நேரம் பென்சில் வச்சு எழுத மாட்டேன்பா பெண்ணை வச்சு எழுதுவேன்பா அப்படியே ஓரளவு எல்லா லெட்டர்ஸும் வந்து எழுத தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷனும் பழகிட்டு இருக்கான் இதனால் இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து ரைட்டிங்கில் தான் ஏன்னா ஓரல் வந்து நம்ம நார்மலாக பேசுகிறத பார்த்தே பிள்ளைங்க நிறைய பழகுவாங்க ஸோ ஓரல் வந்து ஈஸி தான் அந்த ரைட்டிங் தான் கொஞ்சம் கஷ்டம்னால நான் ரைட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதானே ஹேடன் சார் என்ன அதுலேயே தண்ணி வருதா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம குவைட்லேருந்து வாங்கிட்டு வந்த மெஷரிங் கப்ஸ் நானும் என்னோட கார்கோ வந்துடும் எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சிடலாம் நினச்சேன் அதனால இதெல்லாம் இவ்வளோ நாளாக எடுக்காமல் யூஸ் பண்ணாமே இருந்தேன் பட் இப்போ இதுக்கெலாம் தேவை வந்துடுச்சு நம்ம இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு சூப்பரான ரெசிபி வீட்டிலே பண்ண போகிறோம் அதுக்கு தான் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெசிபி வந்து இந்த வீடியோவில் வராது இதெல்லாம் நீங்கள் நம்ம மெஷரிங் கப் நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கேன் இதெல்லாம் செராமிக் பவுல்ஸ் வாங்கியிருக்கேன்
ஒரு பெரிய மிக்சிங் போல் வாங்கி இருக்கேன் இவ்ளோ பெருசுல நான் என்ன பண்ணப் போறேன் எனக்கே தெரியல பட் இது சூப்பரா இருக்கும் இது 1 kg னு வாங்குனேன் சமையா இருக்கும் இதுக்கு நான் இப்ப வேல வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப லைட்டா கழுவி வச்சிட்டு இது பண்ணப் போறோம் சோ இதோட இந்த vlog முடிக்க போறோம் அடுத்த vlogல இந்த திங்ஸ்லாம் வச்சி இந்த மாதிரி அழகான ஐட்டத்துல தான் நம்ம இனிமே வீடியோ எடுப்போம் ஏதாவது ஃபுட் रिलेटेडா உள்ள ரெசிபிலாம் நம்ம போட போறோம் சோ நெக்ஸ்ட் வீடியோக்கு இது பண்ணிட்டே இருங்க நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பர் ரெசிபியோட நான் உங்களை வந்து பார்க்கறேன் அது வரைக்கும் பை பை